Chennai Super King's name on the Vivo on. Chennai Super Kings, இன்னொரு முறை மீண்டும் ஒரு முறை இந்த கேம்பெயினை தொடங்கணும். மீண்டும் ஒரு முறை ஜெயிச்சிருக்காங்க, நாலாவது டைட்டில். அதுலேயும் சந்தோஷம் என்னன்னா, எம்எஸ் தோனி கடைசியில் சொன்னது எல்லாமே காம்பினேஷன் ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருந்து பார்க்கணும், ஆனா இப்போதைக்கு நான் வந்து வெளியே போறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி பார்ப்போம், மீண்டும் ஒரு முறைக்கு தொடங்கணும். இங்கே சரித்திர நாயகர் எம்எஸ் தோனி பிசிசிஐ முக்கியஸ்தர்கள் கிட்டே இருந்து அந்த விஓ ஐபிஎல் கோப்பையை வாங்குறாரு. முன்னொரு காலத்துல சொல்லுவாங்க, விஓ ஐபிஎலோட பைனல்னா என்னதுன்னா சிஎஸ்கே ஓட போத ஏ டீம் காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு. போன வருஷம் ஸ்லிப் ஆச்சு, இந்த வருஷம் ஆகல, வரலாறு படைச்சிருக்காங்க இன்னொரு முறை சென்னை சூப்பர் கிங்ஸ். வழக்கம் போல யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதை கொடுத்துட்டு ஓரமா போய் நின்றுவாரு தலை தோனி. அமோகமான அது போன வருஷம் ஒரு செட் பேக்கு அப்புறம் டேனி சாரி அது இதில் பல பேச்சுகள் இருந்துச்சு. எல்லாத்தையும் பின்னாடி நம்ம பார்க்கறது எதிர்ப்பு மாதிரி பொசுக்கிட்டு இங்கே திரும்பவும் சாம்பியன்ஸ் அனுப்பிக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போன ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க, ரசிகர்களை வீட்டிலே நீங்க ஒவ்வொரு வீட்டிலே பார்த்துட்டு விசில் போன தெரிஞ்சா விசில் போடுவேன். ஏன்னா அருமையான உங்கள் திரும்ப வராது. ஆனந்த கட்டி இருக்க இருக்கும் போல ரசிகர்களோட முகங்கள பல பேர் முகங்கள நீங்க அப்படின்னா என்னோட அப்படி அதை நீங்க ஃபீல் பண்ணிக்கீங்க அப்படின்னு அந்த ஃபீலிங் பத்தி சொல்லுங்க. ஐ திங்க் ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், லுக்கிங் பேக் இந்த மாதிரி பிக்சர்ஸ் யார் எங்கே நிற்கிறாங்க அப்படின்னு கேட்டுலாம் யார் வந்து எங்க நிக்கிறாங்க அப்படின்னு கூட. ஐ திங்க் முக்கியம் என்னன்னா கூட சேர்ந்து நீங்க கை தோறனால தோறு போட்டு அந்த செலிப்ரேஷன் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் அந்த மூமெண்ட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் ரொம்ப ரொம்ப என்ஜாய்